முட்டை பொரியல் இப்படி எல்லாம் இருக்கணும் ஃபுட்டுனா எல்லாமே வந்துருச்சு. ஆ போடுங்க போடுங்க பரவாயில்ல. அதுபாருங்க கருவாடு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேட்டு வந்து கொடுக்குறாரு. நெல்லி கருவாடு ஓட்டி மசாலா அப்படியே இருக்குது. ரெண்டரை வயசில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நைஸ், இது வந்து சிக்கன் மசாலா, நம்ம தனியாக வாங்கியிருக்காது சிக்கன் மசாலா. இந்த குழம்புக்காக இங்கே வரலாம். ஐ லவ் திஸ் குழம்பு. வாங்க போகலாம். கைஸ், நம்ம வந்து உட்காந்தாச்சு. இங்கே வந்து மூணு டேபிள் போட்டிருக்காங்க, மூணு டேபிள் ஒரு டேபிள் உட்காந்துருக்கோம். அண்ட் நம்ம பக்கத்தில் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவர் தான் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? சூரஜ். சூரஜ், இந்த பிளேஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எப்பவுமே வருவீங்களா, இல்லை இந்த ஃபுட்டில் பிடிக்குமா உங்களுக்கு எப்படி? இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து நான் புதுசு, நான் ஒரு 4 மந்த்ஸாக தான் இருக்கேன் ஒர்க் பண்ணுறேன், பிடிக்கலாம் மேனேஜர் இருக்கேன். ஸோ வந்து இந்த ஏரியாவில் வந்து ஃபுட்டு இது நல்லாயிருக்கும். 80 ருபீஸ் தான், நீங்கள் எவ்வளோனா சாப்பிட்டுக்கலாம். சாம்பார், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவாடு குழம்பு, எல்லா குழம்பும் இருக்குது. மோர், தயிர் எல்லாமே இருக்குது. ஆனால் 80 ரூபா எவ்வளோனா சாப்பிட்டுக்கலாம். அவங்க ஓனர் வந்து அவர் நின்றுட்டு இருக்கிறவர் தான், எந்த இலையிலும் சாப்பாடு குறையாமல் பார்த்துக்குவார். அந்த இலையில் சாப்பாடு கம்மி வச்சு போய் போடுங்கன்னு அனுப்பிட்டே இருப்பார். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியோடு வராங்கன்னா கிட்ஸ் யாரும் சாப்பிட்டா அமௌண்ட் வாங்க மாட்டார், ஃப்ரீயாக கொடுத்துருவார் அவர். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாமே. இந்த சிக்கன் மட்டன் இருக்கும், சிக்கன் மட்டன் எது வேணாலும் 80 ருபீஸ், முட்டை பொரியல் வந்து 20 ருபீஸ், எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். 80 ருபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாக எவ்வளோனாலும் சாப்பிட்டுக்கலாம். ரேட்டு முதற்கொண்டு செம்மையாக சொல்கிறாப்பில். வேறு நாலு 4 மந்த்ஸாக இங்கே தான் இப்போ. ஆமாம், இப்போ வந்திருக்கேன் அப்படின்னாரா, அதனால் வந்து இதெல்லாம் தெரியாது நினச்சேன். பட் சூப்பர் ப்ரோ, எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து கிருஷ்ணகிரிஸ் வந்தவர், இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன், ஆப்போசிட் தான் வரும். சூப்பர் சூப்பர், நம்ம சாப்பிடலாமா? இவர் வந்து இங்கே தான் ஆப்போசிட்டில் பூர்விகா வந்து மேனேஜராக இருக்கார். ஸோ அதனால தான் வந்து அவருக்கு ஈஸியாக இருக்கீங்க சாப்பிட்றது. கரெக்டாக இன்னொரு மேனேஜரும் இருந்தார், அவர் இங்கே போயிட்டார். ஆமாம், ஏன்னா டயர் தினமும் வந்து ஹோட்டல் ஃபுட்டு தான், எங்கேயுமே சிட்டாது. ஸோ லஞ்ச் மட்டும் தான் பர்ஃபெக்டாக இங்கே சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னர்லாம் தோணிச்சுன்னா தான், மற்றபடி லஞ்சு கம்பல்சரி இங்கே வந்துடுவோம். இந்த ஏரியாவுக்கு அந்த அளவு ஓகே இதுதான். நிறைய இடத்துல 21 ஏரியா இப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் வேறு கண்டென்ட் பண்ண முடியாமல் இந்த ஊரில் நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் நான். தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் இலை கொடுத்தீங்கன்னா எனக்கும் பெரிய இலையாக கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆமாம், அரே சைஸ் தான், வெறித்தனமாக பறக்குது இலை. சாப்பிட வந்திருக்கேன் ப்ரோ, இப்போ பறக்க முடியாது. நீங்கள் இப்போ எந்திரிச்சிருவீங்களா? கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுங்க எனக்கு. ஆ ப்ரோ, வைங்க ப்ரோ. இது வந்து கொத்தவரங்காவா? பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன் பாருங்கள், ஊருக்கா. சூப்பர், பொரியல் வந்து ஒரு நாளைக்கு மாறி மாறிட்டே இருக்கும். ஓகே, மட்டன் குழம்பு ஊற்றுங்க. சைடு வேறு என்ன இருக்குது? சிக்கன் மட்டன் மீன் குடல், சிக்கன் மட்டன் குடல், முட்டை, மீன் எல்லாத்தையுமே வச்சுருங்க. ஒன்று ஒரு ஒரு போர்ஷன் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். அப்போ தான் பார்க்க எல்லாத்தையும் சொல்லணும்ல. என்ன மீன்? விரால் மீனா? கட்லாவா? ஸோ ஒரு மீன் ஒன்று வாங்கியிருக்கேன். என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க லைனா. இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை பூரா ரெவண்ட் செட்டாக கொண்டு அடுக்கு போ. சரி, உங்களுக்கு இங்கே பிடிச்சது என்ன ரொம்ப ஃபேவரட்? எனக்கு மட்டன் டேஸ்ட்டு. மட்டன், இது குடல். லைனா போடுங்க, லைனா சும்மா ஸ்லோ மோஷனாக சாப்பிடுங்க. அப்படியே என்னோட இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சிக்கன். இப்போ மட்டன் இருந்தால் ரெண்டாக கொடுத்துருங்க அண்ணன் கொண்டு. எனக்கு ஒன்று எனக்கு நீ கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லி வந்துட்டு அப்புறம் மடிக்கு இது மட்டன் இன்னொன்று கொடுத்துருங்க அண்ணனுக்கு. ஆ, அட்ரஸ் அக்க. முட்டை பொரியல் இப்படி எல்லாம் இருக்கணும் ஃபுட்டுனா எல்லாமே வந்துருச்சு. மட்டன் இன்னொன்று அண்ணனுக்கு. இங்கே அண்ணன் தானே நீங்கள்? நீங்கள் என்ன இயர்? 93. பரவாயில்ல, ரெண்டு பேருமே அண்ணன் சொல்லிப்போம். என்னமெல்லாம் மரியாதை தெரிஞ்ச பசங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்போட ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஊற்றிருக்காங்க ரைஸு. இப்போ மட்டன் சாப்பிட்டீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு? சாப்பிட்டீங்களா? நல்லா தேங்காய் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த குழம்பு சட்டிலாக இருக்குது, டூ மச் ஆஃப் அந்த ஸ்பைசஸ் இல்லை, சட்டிலாக தெரியுது, ஆனால் காரம் தெரியுது. இந்த முட்டை வேறு பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா பிடிச்சிருக்காங்க அந்த சேர்த்து. ஆஹா, சரியான பசி ப்ரோ.
காலைல வரைக்குமே அப்படின்னா இதோட சேர்ந்து நம்ம மட்டன் சாப்பிடலாம். பிகாஸ் நம்ம மட்டன் குழம்புக்கு சாப்பிட்டுருக்கோம். ஸோ மட்டன் குழம்பு கூட நான் மட்டன் பீஸ் வைக்கிறதுல இது நல்லா பார்க்கறதுக்கு மட்டன் மசாலா நல்லா தெரியுதுங்க. வாவ், நீங்கள் சொன்னது கரெக்டு. மட்டன் மசாலா அல்டிமேட்டாக இருக்குதுங்க. குழம்பு சட்டிலாக இருந்துச்சு தெரியுமா, பட் இது சட்டிலாகலாம் இல்லை, அப்படியே ஓவர் பவரிங் ஆஃப் ஸ்பைசஸ் வித் நல்ல மட்டன் ஃப்ளேவர். நான் இப்போ ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட இதுவுமே வந்து எலும்பு இல்லாமல் இருந்துச்சு, இதுவும் இப்போ செகண்ட் சாப்பிட்ற இதுவும் எலும்பு இல்லாமல் இருக்குது. அண்ட் அந்த மசாலா அல்டிமேட்டாக இருக்குது. அட்ரா சக்க மஸ்ட் ட்ரைங்க, கண்டிப்பாங்க. இந்த இந்த மட்டன் இது வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. நல்ல மட்டனாக வேறு இருக்குது, டேங்கினஸ் இருக்குது. அதில் கொத்தமல்லி நல்லா போட்டிருக்காங்க, அந்த வாசம் இருக்குது. ஒரு பெப்பரி ஜீரகம்லாம் போட்டு அந்த ஒரு ஒரு ஸ்டைலில் நீங்கள் தான் எனக்கு இது இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணிங்க, அதனால் உங்களுக்கு தேங்க்ஸ். இப்போ என்ன அடுத்து என்ன பண்ணலாம், எடா சிக்கன் குழம்புங்களாமா, சிக்கன் ஆ அது கொடுங்க. என்ன கருவாடுங்க, அது நெத்திலி கருவாடுங்களா? ம், சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. நெத்திலி கருவாடு போட்டு ஓ மை கா. நீங்கள் நீங்கள் கருவாடு கொடுக்கணும் சாப்பிடுவீங்களா எப்படிங்களா? ஆமாம், சில பேர் நிறைய பேர் கருவாடுனா அப்படியே வந்து இது பண்ணுவாங்கல்ல. எனக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும். அடே இருக்குங்க, கருவாடு குழம்பு நல்லா, கருவாடு வாசம் அதிகமாக தெரியுது. நான் வந்து காரம் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன், பட் காரம் வந்து அந்த ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நான் போடுங்க போன பரவாயில்ல. அது பாருங்க, கருவாடு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு வந்து கொடுக்குறாரு. நெல்லி கருவாடு அவன் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும், கத்திரிக்காய் போடுங்க. நான் டக்குன்னு மட்டன் வந்து அப்படியே கருவாடுக்கு போயிட்டேன்னா அந்த ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இல்லை, அது வேறு ட்ரான்ஸ்லேஷன். அது என்ன, இது வேறு ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டா? இருந்தாலும் கருவானா கருவாடு தாங்க. கருவாடு இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஷ். ஆனால் பக்கத்தில் இருக்க சாப்பிட மாட்டாரு. மீன் சாப்பிடுங்களா? செட்டாக வந்தால் பிடிக்காது, அது ரொம்ப வாசம் அதிகமாக இருக்குது. பழகிடுச்சு, நீ சின்ன வயசு வந்து சாப்பிடாம பழகிட்டீங்க, நான் சின்ன வயசு சாப்பிட்டு பழகிட்டேன். அதான் அதான் மீன் நைட் டேஸ்ட் பண்ணுறீங்களா? சரி சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களை நான் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன்னு கண்டிப்பாக யாரும் யாரும் நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணேன். ஸோ மீன் கட்டலாம் இல்லை, முள் அதிகமாக இருக்குது. ஆஹா, இட்ஸ் ஃப்ரெஷ் ஃபிஷ், ஒரு கட்டலில் முள் இருக்கும், தெரியாமல் வாயை போட்டேன். ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பொறிச்ச விதமும் நல்லா இருக்குது. மாவுலாம் போட்டு கோட்டிங் மாதிரி இல்லாமல் மசாலா தயவு பண்ணிடுவாங்க, அமேசிங். அண்ட் மழை வர பெய்ய ஆரம்பிச்சுங்க, வேறு லெவல் ஃபீலிங்க. அடுத்து வந்து போட்டி சாப்பிட்லாம், திஸ் இஸ் கால் போட்டி. என்ன சொல்லுங்களா? ஆஹா, போட்டி அம்சமாக இருக்குது, நல்லா நல்லா. போட்டியோட வாசம் வந்து கம்மியான நிறையா இருக்குது ஆல்ரெடி. அந்த மசாலாவும் சூப்பராக இருக்குது. நைஸ் 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 நைஸ், வெரி நைஸ் மசமாக. பேச்சுவாக லட்சமாக அப்படியே சாப்பிட்டு அப்படியே கேஷுவலாக அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கா, பார்த்தா அப்படியே வேறு லெவலில் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீ சாரம் பண்ணிங்களா போட்டியும்? ஆனால் யூஸ்வலாக ஓகே. ம், போட்டி மசாலா அப்படி இருக்குது. ரைட்டாக ரைஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். அன்லிமிடெட் ரைஸ் வாங்க. சரி, அன்லிமிட்னா வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கொடுப்பாங்க, குழம்பு பலவகையான குழம்பு கொடுப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து இல்லை, இது நீங்கள் தனியாக வாங்கணும், பார்த்துக்கோங்க. நீங்கள் அன்லிமிட்னா இதெல்லாம் அன்லிமிட் நினச்சிக்காதீங்க, இது நான் வாங்கி வச்சுருக்கேன், இது நான் பண்ணுற வேலை. ப்ரோ கரெக்டு தானே? ஆ, லெமனா எல்லாமே. வேற என்ன குழம்பு இருக்கு, வேற ஏதாவது டிஃபரெண்டாக? வெண்டைக்காய் புளி அதுக்கு முன்னாடி சிக்கன் சாப்பிட்ருவா இல்லை வந்துட்டாரு, வேற கோச்சுக்கு போறாரு. எனக்கு கூப்பிட்டு லைட்டா இங்கே, ரைட்டா இங்கே. தேங்க்யூண்ணே, அழகா இருங்க பாக்குறதுக்கு. ஐயோ, நீங்க இதை பாக்கணுமே. அங்க கண்டிப்பா நல்லா இருக்குங்க. இது கையில கையில படும் போதே அது டேஸ்ட் தெரியுது எனக்கு. எனக்கு இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க இது வெண்டைக்காய் போட்டு ஓ எஸ் கொஞ்சம் ஆளாச்சுங்க. இந்த மாதிரி நான் சாப்பிட்டேன் லைக் லிட்டர்லாம் இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்டு ரொம்ப ஆளாச்சுங்க. அப்படி இருங்க, ஐ லவ் திஸ்ங்க, ஐ லவ் திஸ் மோர் தென் மட்டன் குழம்பு. இது மாதிரி மட்டன் குழம்பு சாப்பிட்டேன், இது மாதிரி நான் வந்து கருவாடு சாப்பிட்டேன், பட் இதுதான் ஐ லவ். சும்மா அப்படி இருக்குது, நல்லா தல தலன்னு போட்டு சாப்பிட்லாம்னு வச்சுக்கோங்க. இதை அட்ரடே ஹாய் ப்ரோ, அமேசிங். இதை வச்சே முடிச்சிடணும் நான். இப்போ தான் தெரியுது ஏன் வந்து உங்கள் இதில் அவ்வளோ இது இருக்குது. வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்காங்க, சின்ன வெங்காயம் அப்படியே கிடக்குங்க. ஏன் வெண்டைக்காய் சார மாட்டிங்க, நல்லது ஒரு உடம்புக்கு. அதுலடி நீ உடா நான் போகலண்டா அப்படின்னு இருக்காரு. அல்டிமேட் இந்த குழம்புக்கு அவங்க வரலாம், ஐ லவ் திஸ் குழம்பு. அவங்க தனியாக வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க போலயே. அடுத்த இடம் இந்த சிக்கன், இது வந்து சிக்கன் மசாலா, நம்ம தனியாக வாங்கியிருக்காது சிக்கன் மசாலா. Thank you.
நல்லா சால்ட்டியா இருக்கு. நிறையா ஸ்பைசஸ் நிறையா தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. இது கூட நீங்கள் போட்டு பிரெஞ்சு சாப்பிடலாம். இதுலேயும் கொத்தமல்லி நல்லா தெரியுது. டிஸ்டிங்டிவாக இருக்குது. மட்டன் மசாலாவுக்கும் இதுக்குமே நல்லா டிஸ்டிங்டிவ் இருக்குது. ப்ரோ டைம் ஆகுதுன்னா நீங்கள் கிளம்புங்க ப்ரோ. சாரி ப்ரோ, மழை வந்துச்சு. மழை வந்துச்சா? ஆமாம் ஆமாம், இருங்க இருங்க. கொஞ்சோண்டு சாம்பார் டேஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு எல்லாரும் வச்சு சாம்பார்லாம் தான் போவாங்க. நான் அப்படியே உள்டவா போகுது. லைட்டாக ரொம்ப லைட்டாக ரொம்ப லைட் லைட் சாம்பார் போகுது. முள்ளங்கி முள்ளங்கி சாம்பார் சூப்பர். நீங்கள் நல்லா வெந்து கூலாகிட்டு இருக்கு. சூப்பர் சாம்பார் சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ 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 சோ மச் ப்ரோ. சாம்பார் அல்டிமேட். முள்ளங்கி சாம்பார் எனக்கு பிடிக்கும். அண்ட் இந்த பருப்பு சட்டலாம் ஒரு மாதிரி ரொம்ப திக்கான சாம்பார்லாம் இல்லை, தண்ணியாக தான் இருக்குது. பட் அமேசிங்காக இருக்குது. இல்லை லைட்டாக நெய் ஊற்றி சாப்பிட வச்சுக்கோங்க. வேற அம்மாடி இருக்கும் இயற்பாப்பில். இந்த கடையை பற்றி ஏன் யாருமே எனக்கு முன்னாடி சொல்லலன்னு தெரியல. இது இந்த பிளேஸ்லேருந்து நானே கேட்டு வந்திருக்கேன். ஆமாம், நான் தாங்க ஊருக்கா. நைஸ், நல்ல மேட்டர். ரசம் இருக்குதா உங்கள்கிட்ட? கொஞ்சம் ரசம் பண்ண கொடுங்க, அதோட முடிச்சுக்கிறேன். கொத்தவரங்காய் கூட்டை பற்றி நான் பேசல பார்த்தீங்களா? இதுதான் அந்த கொத்தவரங்காய் கூட்டுங்க. இதில் லைட்டாக வந்து இம்போஸ்டரான அந்த மிளகாவும் இருக்குது. அந்த மிளகாவை தூக்கிடலாம். சூப்பர்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. எஸ், ரசம் சாப்பாடு இல்லை, ரசம் சொன்னாங்க. அடையா வீட்டில் சாப்பிட மாதிரி இருக்குங்க. எனக்கு சாம்பார் ரசமும் அப்புறம் அந்த இந்த குழம்பு வீட்டில் சாப்பிட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நைஸ், இது ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. வீடு தான் இது. இந்த ரசத்தோட லைட்டாக அந்த சாம்பார் இல்லை அந்த குழம்பு இதெல்லாம் அப்படி அப்படியே எலிவேஷன் தான். ஒன்லி எலிவேஷன் தான். சரியான ஒரு ஃபினிஷாக இருக்கும். தயிரும் இருக்குது இங்கே. ஆனால் எனக்கு வந்து வயிறில் இடம் இல்லை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுட் தட் ரீசெண்ட்லி நான் சாப்பிட்டதில்ல. அந்த ஒரு என்ன சொல்கிறது பெஸ்ட்னா வந்து ஓ மா அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு ஹோம் ஃபீல், ஒரு நல்ல இந்த ஃபீல்லாம் கொடுக்குது தெரியுமா? அதான் மேட்ரு. $500 அப்படி இருந்துச்சு. சரியான ஒரு ஃபீல், செம்ம ஒரு திருப்தி. மெயினாக நான் வந்து அப்படியே ஃப்ளாட்டரானது பார்த்தீங்கன்னா வந்து அந்த காரக்குழம்புல வாஸ் ஆசம். அண்ட் அவங்க ரசம் சூப்பராக இருந்துச்சு. போட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. மட்டன் அந்த சைடு வேறு லெவலில் இருந்துச்சு. மட்டன் 100 rupees மிச்சதுனா 80 இந்த சைட்ஸில். அந்த ஃபுட் இட் செல்ஃப் 80 rupees. அந்த 80 rupees பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. எல்லாமே இந்த சென்ஸ் அந்த சிக்கன் குழம்பாக இருக்கட்டும், மட்டன் குழம்பாக இருக்கட்டும், ரசம் அண்ட் மோர் வேணும்னா குடிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ எல்லாமே அன்லிமிட்டட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி தம்பி மெஸ் இன் மேட்டுப்பாளையம். இங்கே இருக்கும் நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க. மணி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:10 to 3:15 கிட்டே ஆகுது. இது வரைக்கும் கூட வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு 3 tables இருக்கு. அந்த 3 tables வந்து காலியே இல்லை. ஸோ நல்லா இருக்குது அந்த ஒரு ஃபீல், அந்த இடம் எல்லாம் கலந்து சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் ஹாப்பி தட் ஐ கேம் டு தம்பி மெஸ். இங்கே நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல் சி கிருஷ்ணன் முறை நடந்த வீடியோ. ஸோ தென் பாய் பாய், சி யூ, டா டா. அப்படியே அப்படியே மழை வேறு பெய்ய இருக்குதுங்க. அப்படியே லைட்டாக தூள் போயிட்டே இருக்குதா, சரியான ஃபீல். இப்போ அப்படியே மேலே என் மேலே தூள் இருக்கு பாருங்கள். நல்லா இருக்குது. அப்படியே ஒரு நல்ல ஃபீல், கிளைமேட்டு.